சாந்தி, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா எந்த பிரச்சனையிலையும் சிக்க மாட்டீங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அல்லது முன் ஜென்மங்களில் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அதற்கான தண்டனையிலும் நீங்கள் சிக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு விஷயத்தை தான் ஒரு ஓவமையாக சிவபுராணத்தில் பார்வதி சிவனை பிரிந்து செல்லும் பொழுது வில்வ இலையை கொடுக்கிறார். உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் இதை பார், பிரச்சனையிலிருந்து வெளில வந்துடுவார். ஸோ அது இலை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, ஒரு ரகசியம். அந்த ரகசியத்தை நீ ஞாபகம் வைத்தால் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு செகண்டில் வெளில வந்துடுவே. எப்பவுமே ஞாபகம் வச்சுருந்தேன்னா முதல்ல பிரச்சனையிலே மாட்ட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரச்சனையில் சிக்காமல் இருக்கிறது மட்டும் கிடையாது, ரொம்ப ஆனந்தமாக இருப்போம். சுற்றி இருப்பவர்களும் உங்களை ஒரு ராஜா மாதிரி நடத்துவாங்க. எப்படி மூலவர் சிலை அந்த மூலஸ்தானத்தில் இருக்கும் வரை தான் மரியாதை, வெளியில் வந்துருச்சுன்னா அதுக்கு மரியாதை கிடையாது. எப்போ வெளியில் வரும், ஏதாவது குறை வந்துருச்சுன்னா வெளில அந்த சிலையை எடுத்து போட்டுருவாங்க. ஒரு விரல் உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, மூக்கு உடஞ்சிருச்சு, அந்த மாதிரி டைமில் அதை எடுத்து வெளில வச்சுடுவாங்க. ஆனால் மூலஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் எவ்வளோ மாலை மரியாதை பூஜை புனஸ்காரம் எல்லாம், வெளியில் வந்துட்டால் அவ்வளோதான், யாரும் அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. அதே மாதிரி மூலஸ்தானத்தில் நாம் இருந்தால் தான் நமக்கும் மரியாதை, அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பும் கூட. எது மூலஸ்தானம், எது மூலவர், மூலவர் நாம தான். நாமன்றது ஆத்மா, அது இருக்கிற இடம் புருவமத்தி. ஸோ இங்கே மூலஸ்தானத்தை விட நான் மூலவர்ன்றது ஞாபகம் இருக்கணும். அதாவது நான் ஆத்மா, ஆத்மானா உயிர், அது புருவமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ அந்த ஆத்மா முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்ததுன்னா தனக்குள்ள அனைத்தையும் நிரப்பிட்டு வந்தது, நிறைய வருமானத்தோடு வந்தது, சேமிப்போடு வந்தது. அதனால தான் அதுக்கு அழகிய உடல் கிடைத்தது, செல்வம் கிடைத்தது, ஏன் சொர்க்கமே கிடைச்சது. ஆமாம், முதன் முதல்ல ஆத்மா இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது. அங்கே எல்லாமே இருக்கும், துக்கம் கொடுக்கக்கூடிய எதுவுமே இருக்காது, சுகம் கொடுக்கக்கூடிய விஷயம்தான் நடக்கும். சிங்கம் புலி கூட மற்ற விலங்குகளிடம் அன்பு பாராட்டுமே தவிர இன்னொன்றுக்கு துக்கம் கொடுக்காது, அடித்து சாப்பிடாது. அந்த மாதிரி உலகத்திற்கு அதிபதியாக வர்ற அளவுக்கு ஆத்மாவிற்குள்ள வருமானம் சேமிப்பாகி இருந்தது. குறிப்பாக நான் ஆத்மா என்கிற உணர்வில் அவங்க இருப்பாங்க. அழியக்கூடிய உடம்பு நான் கிடையாது, ஆத்மான்ற அந்த உணர்விலே இருக்கும் காரணத்தினால் அந்த வருமானம் களவு போகாமல் பாதுகாக்கப்படுது முதல் 2500 வருஷம். அதனால் அங்கே எந்த விதமான துக்கமும் கிடையாது. ஸோ அந்த ஆத்மா சேமித்த வருமானத்தையும் யாரும் களவு செய்ய மாட்டாங்க. 2500 வருடம் கழிச்சு நேரத்தில் நான் ஆத்மா என்பதை மறக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அழியக்கூடிய உடம்பு நாம் நினைக்கிறோம், உடல் மூலமாக இன்பத்தை அனுபவிக்க நினைக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் ஆத்மா என்பதில் கவனம் இருக்கிறதுனால ஆத்மாவிலிருந்தே ஆனந்தம் உருவாகும். காரணம், ஆத்மாவுடைய உண்மையான குணமே பேரானந்த நிலைதான். ஸோ அதில் கவனம் இருக்கும்போது அதை நாம் அனுபவம் செய்வோம். 2500 வருடம் கழித்து இந்த பூமி நரகமாக மாறுது ஆத்மான்றதை மறந்ததுனால. அப்போ புலன் இன்பத்துக்கு அடிமையாகி காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்தில் விழறோம். இதனால் பாவம் மேலே பாவம் செய்கிறோம். அதனால் நம்முடைய அழகிய உடல், ஆரோக்கியமான உடல், செல்வம், நல்ல குணங்கள் அனைத்தையும் இழக்கிறோம். இது இல்லாமல் இயற்கை வேறு நமக்கு பலவிதமான துக்கத்தை கொடுக்குது, விஷ ஜந்துக்கள் மூலமாக, இயற்கை சீற்றம் மூலமாக. இது இல்லாமல் உறவுகளுக்கு இடையில் பிரச்சனை, ஏன்னா குணம் கெட்டு போயிடுச்சு, சுயநலம் மிக்கவர்களாக மாறிடுறாங்க. இப்படி புதுசு புதுசாக வியாதி வேறு வருது. ஸோ துக்கம் மேலே துக்கம், அந்த துக்கத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கு இது வந்து நரகம். முதல் 2100 வருடம் சொர்க்கமாக இருந்தது, அடுத்த 2100 வருடம் நரகமாகுது. இப்போ நரகத்திலிருந்து மீண்டும் சொர்க்கத்திற்கு, துக்கம்னா என்னன்னே தெரியாத சுகமான சொர்க்கத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகவே சிவபெருமான் கடைசின்னு 1 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ பிரம்மா வாய் வழியாக சிவபெருமான் கொடுக்கிற இந்த ஞானம் முரளி அப்படின்னு எல்லா ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அதோடய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ ஒருவர் இறந்தவுடன் அவருக்கு பக்கத்தில் வந்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு போகிற வழி இருட்டாக இருக்குமா, இந்த வெளிச்சத்திலே அது போய் சேர்ந்துருமா, அப்படி ஒரு நம்பிக்கை.
விளக்கு இங்கே தானே இருக்குது, சொர்க்கம் இங்கேயா இருக்குது, இங்கே தானே சுற்றினு இருக்கணும் அப்புறம் விளக்கு வெளிச்சத்தில் இருந்தால். ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி வேறு ஒரு ரகசியம் இருக்குது. உண்மையிலே ஒரு ஜோதி எரிஞ்சிட்டு இருந்தால் தான் ஆத்மா சொர்க்கத்துக்கு போகும். அந்த ஜோதி என்னென்னா, ஆத்மா தான் அந்த ஜோதி. புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருந்தோன்னு இல்லையா, ஸோ அது எரியுமா நெருப்பு மாதிரி அப்படின்னா எரியாது. ஆத்மா என்கிற உணர்வில் நிலைத்திருப்பதை தான் அங்கே ஆத்ம ஜோதி எரியுது. அப்படி நம்ம விளக்கு ஏற்றுறதுடைய அர்த்தமே அதுதான். கோயிலில் மூலஸ்தானத்தை இருட்டாக வைத்து தீபத்தை மட்டும் காட்டுறாங்களே, தீபத்தில் நாம் வந்து அந்த சாமி முகத்தை பார்க்க முயற்சி செய்கிறோம். அங்கே அனைவரும் வந்து வணங்குற இடத்தில் அவர் இருக்கிறதுக்கு காரணமே அங்கே அவர் தான் உடல் என்பதை மறந்து ஆத்மா என்கிற உணர்வில் நிலைத்து இருப்பதால் தான். அப்படி உங்களை மீண்டும் நிலைத்திருக்க வைக்க இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை தான் இந்துக்கள் இன்னைக்கு கோயில் கட்டி கும்பிட்றோம், காரணம் அங்கே ஆத்மா என்கிற உணர்வில் இருந்தார்கள். இப்போ மீண்டும் அந்த மாதிரி வாங்க, சொர்க்கத்துக்கு போகலாம். ஏன்னா கலியுகம் அழிய போகுது, அழிஞ்சு சொர்க்கம் உருவாக போகுது. அது மட்டும் கிடையாது, நிறைய பாவம் செஞ்சிட்டோம் கடந்த 2500 வருடமாக, அதற்கான தண்டனையில் ஒரு 10% கூட அனுபவிக்கல. அப்படியே அனுபவிச்சனாலும் இன்னும் 90% இருக்குது. 10%க்கே தாங்க முடியல, 90% தண்டனை எப்படி இருக்கும், மழை மாதிரி இருக்குதுன்ற. ஸோ அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழி இறைவன் சொல்கிறாரு, செத்துட்டீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. உடலே எனக்கு கிடையாது, நான் வெறும் ஆத்மா இல்லையா. நான் இந்த உடம்பு நினச்சேன், இந்த உடம்பை கொடுத்தவர் என்னோடய அப்பா அம்மான்னு நினைப்போம், அவங்கள யாராவது ஒருத்தங்க திட்டினாங்கன்னா எனக்கு கோபம் வந்துடும். இந்த உடல் திருமணம் செய்த கணவனையோ மனைவியோ இன்னொருத்தர் திட்டினா கோபம் வந்துடும். இந்த உடல் மூலமாக பிறந்த குழந்தைய யாராவது திட்டினா கோபம் வந்துடும். கடவுள் சொல்கிறார், உனக்கு உடம்பே கிடையாது இல்லையா. முன் ஜென்மத்தில் உன்னுடைய அப்பாவையோ அம்மாவையோ யாராவது திட்டினா உனக்கு இப்போ கோபம் வருமா, வராது. ஏன்னா அது முன் ஜென்மம், உனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, நீ செத்துட்ட, செத்து பிறந்திருக்கிற. அதே மாதிரி தான் இப்போ நீ செத்துட்ட, உனக்கு உடல் கொடுக்கலை, வெறும் ஆத்மாவாக இருக்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கும். ஆனால் இந்த உடல், இந்த உலகத்தில் இயங்குவதற்கு ஒரு உடல் வேணுமே, அதற்காக ஒரு உடலை இறைவன் தற்காலிகமாக கொடுக்கிறார். இது உன்னுடையது அப்படின்ற உணர்வை முற்றிலுமாக நீக்கிடு. இப்போ உடல் இல்லாமல் மீதி என்ன இருக்கும், வெறும் ஆத்மா தான் இருக்கும். ஆத்மா தான் நாம், உடம்பு நாம் கிடையாது. அப்போ அந்த வெறும் ஜோதி தான் நாம். அந்த ஜோதி அணையாமல் இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிடும். அந்த ஜோதி அணையாமல் இருந்தால் இதுவரைக்கும் செய்த பாவத்திற்கான தண்டனை வரும் பாருங்க, உங்கள் கிட்ட வரும், ஆனால் உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆத்மாவை தான் நினைக்க முடியாது, எரிக்க முடியாது, வெட்ட முடியாது, நினைக்க முடியாதுன்னுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆத்ம உணர்வையும் ஒன்றும் பண்ண முடியாது. உடல்ன்ற உணர்வு இருக்கும்போது தான் காமத்தை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும், நீங்கள் போய் பிரச்சனையில் சிக்குவீங்க. இப்போ பாருங்கள், நிறைய வீடியோ கால் வந்து திடீர்னு பெண்கள் நிர்வாணமாக நிற்கிறாங்க, அவன் வீடியோ கால் பேசுகிறவன் கொஞ்சம் சபல புத்தி உள்ளவனாக மாறிடுறான். அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்தில் அவனுக்கு கால் வருது, 700,000 கட்டு, இல்லாட்டினா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் அனுப்பிச்சிடுவேன், இப்படியெல்லாம் வருது. எதனால் அவன் விழுந்தான், தான் ஒரு ஆண் அப்படின்னு நினைக்கும்போது தான் அங்கே பெண் மீது அவனுக்கு மோகம் வருது, குறிப்பாக உடல்னு நினைச்சதுனால. நான் ஆத்மா என்கிற உணர்வில் நிலைத்திருந்தால் இப்படி மாட்டி இருக்க மாட்டான். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ஆத்மா என்கிற உணர்வு இருக்கணும். அந்த ஆத்ம ஜோதி எரிஞ்சிட்டு இருக்குது, அந்த ஆத்ம ஜோதியை அணைக்கிற வேலையைத்தான் உலகத்தில் உள்ள அனைத்தும் செய்யும். அது அணையாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஸ்தூல தீபம்னா கை வச்சு மறைக்கலாம், அது கூட ஓரளவு தான் மறைக்க முடியும், ரொம்ப காத்தடிச்சா விளக்காவது. ஆனால் இது சூக்ஷ்ம தீபமாச்சே, எப்படி அது அணையாமல் பார்த்துக்கிறது. ஞாபகம், நான் ஆத்மா, செத்துட்டேன், சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்தில் 33 கோடி தேவதைகள் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ எல்லா தேவதையும் ஆரம்பத்திலே வரமாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க. ஆரம்பத்திலே வரவங்க தான் சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிப்பாங்க. ஸோ ஆரம்பத்தில் வருவதிலும் மிக உயர்ந்த பதவி தான் ஸ்ரீ நாராயணன், ஏன்னா அங்கே ராஜராணி ஆட்சி தான் நடக்கும். ஸோ லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம். இப்போ நாராயணன் ஆகணும் அப்படின்னா அந்த தீபம் கொஞ்சம் கூட அணையவோ குறையவோ கூடாது. அப்படின்னு அர்த்தம், கலியுகத்தின் எந்த விஷயமும் உங்களை பிடிச்சி இழுக்கக்கூடாது. உடல்னு நினைத்தால்தான் பிடித்து இழுக்கும், ஆத்மான்னு நினைத்தால் பிடித்து இழுக்காது. ஆக்சுவலாக சொர்க்கம் அவ்வளோ அழகாக இருக்கும், அதுவே உங்களை பிடிச்சி இழுக்கலை, அதில் நீங்கள் மயங்கலை. அதே ஆத்மா தான் இன்றைக்கி சக்தி இழந்துருச்சு, நிறைய உடல்னு நினச்சி புலன் இன்பத்தில் மூழ்கி மூழ்கி
அந்த மயக்கத்துக்கு அடிமை ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஸ்லைட்டாக அப்படி ஒரு கொலுசு சத்தம் கேட்டாலே டக்குன்னு மனசு திரும்பி, மனசில் கண்ணே திரும்பி பார்த்துருது. ஸ்லைட்டாக ஒரு வார்த்தை மரியாதை குறைவாக பேசிட்டா போதும், அப்படி கோபம் கொலை பண்ணுற அளவுக்கு வந்துடுது. அப்போ என்ன அர்த்தம், மாயின் புயல் அவ்வளவு ஃபோர்ஸாக இருக்குது, நீங்களும் அவ்வளோ பலகீனமாக இருக்கிறீங்க, டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆத்ம ஜோதி அணைஞ்சிடுது. ஸோ இப்படி அணைஞ்சிட்டா எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது? ஏன்னா இந்த உலகம் அழிந்தவுடன் இந்த பூமி சொர்க்கமாகும். ஒன்று, இன்னொரு விஷயம், நாம் இறந்துட்டாலே நம்மை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிஞ்சிட்ட மாதிரி தான். ஆனால் இறக்கும் பொழுது நான் ஆத்மா, இந்த ஜோதி சொர்க்கத்துக்கு போய் ஒரு தெய்வீக உடலை எடுக்கணும், ஸ்ரீ நாராயணன் உடலை எடுக்கணும். அந்த யாத்திரையில் ஆத்மா இருக்குது இல்லையா. இப்போ இமயமலைக்கு போயிட்டு வரோம், திருப்பதிக்கு போயிட்டு வரோம், அங்கே போக போகிறோன்னு தெரியும். அங்கே போகிறதுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருப்போம். போகிற வழியில் பேசிட்டு போனாலும் சிரிச்சிட்டு போனாலும் ஞாபகம் இருக்கும் இல்லையா. அது ஒரு நாள் ஒரு மாதத்துக்குள்ளே வர யாத்திரை. ஆனால் இது வாழ்நாள் முழுவதும் நினைவுனால் இந்த யாத்திரை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். அதற்கு சிவபெருமான் தினம் தினம் ஞானம் கொடுக்கிறார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். அவரை நினைச்சு நினைச்சு, ஏன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போயிட்டு தான் வருவோம். ஏன்னா உடலை விட்டு ஆத்மா பிரியணும், பிரிஞ்சு மேலே பரந்தாமம் இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு வருவோம். அப்போ பரந்தாமம் போகணும், சொர்க்கத்துக்கு வரணும், இதே சிந்தனை இருக்கணும். ஆக்சுவலாக இது வந்து வெட்டியான் அவங்கள அறியாமல் இந்த பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம வீட்டில் இறந்தவரை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா யார் அவங்களுக்கு கொல்லி வைக்கணுமோ அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, சொர்க்கம் போகிறேன், கைலாசம் போகிறோம். ஏன்னா அவங்க வந்து பக்தியில் கைலாசத்தில் சிவன் இருக்கிறார் இமயமலையில் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் அங்கெல்லாம் அவர் கிடையாது, பரந்தாமத்தில் இருக்கிறார். ஸோ அப்போ பரந்தாமம் போகிறேன், சொர்க்கம் போகிறேன்றதை தான் அங்கேயும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு பரந்தாமம் எங்கே இருக்கணும்னு தெரியாது, சொர்க்கம் எங்கே இருக்கணும்னு தெரியாது. ஆனால் அது பக்தியில் அந்த வார்த்தை சரியாக வருது. ஸோ இப்போ நமக்கு இதை சிவபெருமானே சொல்லிக் கொடுக்குறாரு. சிவபெருமானே வெட்டியானாக வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. புராண கதையில் கட்டுறாங்களே, சிவபெருமான் விறகு வெட்டியானா வந்தார், வெட்டியானா வந்தது, அது எல்லாமே இப்போ நடக்குது. இதில் என்ன தெரியுமா ஆகும், நான் ஆத்மான்றதை மறக்காமல் இருக்கணும். உயிர் பிரியும் பொழுதும் அந்த ஞாபகம் வரும்போது டக்குன்னு போயிடும். ஏன்னா நீங்கள் போகணும் நினைக்கிறதே அந்த இடம் தானே. அதனால் ஆனந்தமாக உடலை விட்டு பரந்தாமத்துக்கு போயிடும். இதே நினைவில் இருந்ததுனால அதோடைய ஆசை நிறைவேறும், சொர்க்கத்தில் ஆரம்பத்திலே பிறவி எடுத்துடும். ஆனால் சொர்க்கமே கிடைக்குது, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்தின் மீது உங்களுக்கு பற்று இருக்குது, கணவன் மீது, மனைவி மீது, சொத்து மீது, பேர் புகழ் மீது. அப்படின்னா இங்கே தானே இருக்குது, இந்த மண்ணில் தானே இருக்குது, மறுபடியும் இங்கே கலியுகத்திலே பிறந்துடும். இப்போவே கலியுகத்தில் எவ்வளவு துக்கம், எவ்வளவு தண்டனை, எவ்வளவு நோய்கள் வருது, உறவுகளுக்கு இடையில் எவ்வளவு சுயநலம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து மீண்டும் இங்கே பிறக்கிறதுக்கான வேலையை பார்க்குறோம்னா நம்மை விட முட்டால் யார் இருக்கிறா? ஏன் இதை மறக்க முடியல? குடிகாரம் நைட் ஆச்சுன்னு சாயங்காலம் ஆச்சுனாலே சாராய கடைக்கு போகிற மாதிரி ஏன் மீண்டும் மீண்டும் புத்தி இந்த கலியுகத்து மேலேயே இருக்குது? ஆத்மா மயங்கி கிடக்குது, அதுக்கு சக்தி இருக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் சிவபெருமானின் நினைவு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். சிவன் பெருமான் கொடுக்குற அந்த ஞானம் முரளின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த முரளியை அதிகாலையில் எழுந்தவுடன் படிக்கணும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஸோ அவசியம் படிங்க. ஸோ அதை படிக்கணும், படித்ததையே நினச்சிட்டு இருக்கணும். நாள் முழுவதும் நீங்கள் எது பண்ணாலும் மெயின் வேலை இது தான். அப்போ என்ன ஆகுனா, இங்கே இது துக்கம் நிரம்பிய உலகம். வீட்டில் இருக்கிறவங்க டென்ஷன் படுத்துவாங்க, ஆஃபீஸ்க்கு போனால் டென்ஷன் படுத்துவாங்க, பஸ்ஸில் பிரச்சனை நடக்கும். இது இல்லாமல் நம்ம மனதை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள், காமத்தை தூண்டக்கூடிய விஷயங்கள், பற்றி தூண்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஆனால் நான் ஆத்மா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்ற அந்த ஞாபகம் கட்டாகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற விஷயம் எதுலேயும் மயங்க மாட்டீங்க. ஆனால் ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன், ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான குணத்தை நாம் தூண்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ஆனந்த தீபம் ஏறிய ஆரம்பிக்கும். அப்போ வெளி உலக விஷயத்தை சார்ந்திருக்காது. ஆனால் அதையும் மீறி, ஏன்னா வெளி உலக விஷயத்தை பார்க்காமலே இருந்துட முடியாது. ஆஃபீஸ் போனால் நம்ம கீழே வேலை செய்கிறவங்கள பார்த்து பேச வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் இறங்கி வந்துட்டீங்க, கொஞ்சம் ஆத்ம தீபம் அணைந்தாலும், வெளி உலக அற்ப கால சந்தோஷத்தில் மயங்கினாலும், கொஞ்சம் நேரத்தில் அது கட் ஆகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும்.
ஏன்னா உங்களுடைய மனதை இறைவன் நினைவில் இருந்து இருந்து கிடைக்கும் அந்த பேரின்பத்திற்கு நீங்கள் பழக்கப்படுத்திய காரணத்தினால் உங்கள் மனதிற்கு சிற்றின்பம் ரொம்ப நேரத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்காது, ஒரு மிகப்பெரிய வெறுப்பை கொடுக்கும். ஆனால் இது வந்து உடனடியாக நடக்காது, பயிற்சி பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆத்மா வெளி உலக கவர்ச்சியில் காமத்தில் மயங்கி கிடக்குது, ஆத்ம சக்தி இழந்து கிடக்குது. ஸோ அப்போ இறைவனை நினைத்து நினைத்து அந்த சக்தியை ஏற்ற 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 ஒரு நாள் விழுந்தாலும் டக்குன்னு ஏந்திரிக்கணும், அடுத்த நாள் இருந்தாலும் ஏந்திரிக்கணும். அப்படி ஏன் செஞ்சு ஒரு டைமுக்கு அப்புறம் எத்தனை தடவை தான் விழுறது, இனி நான் விழமாட்டேன் அப்படின்னு வைராக்கிய உணர்வு வரும். ஸோ அப்பயும் அப்படி மனசில் ஸ்லைட்டாக லேசான மயக்கம் இருக்கும், அடுத்தது அதுவும் வரவிட மாட்டேன். இப்படி நீங்கள் வெட்டிக்கிட்டே இருக்கணும் வெளி உலக கவர்ச்சி. அதனால தான் பிள்ளையாருக்கு அந்த கோடரி கொடுத்துருக்குறாங்க, வெட்டிக்கிட்டே இருக்கிறது இல்லையா, அது 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 வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நம்மை சுற்றி ஒரு வலை, ஸ்ரீராமர் வந்து அடிக்கடி ஒரு ஒரு வலையில் சிக்குவார் அந்த யுத்தத்தில், இந்த பானம் அந்த பானன்ட்டு. ஸோ அது எல்லாமே இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற மாய வலை தான். அதை வரவே விடக்கூடாது அப்படின்னா, நான் ஆத்மான்னு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றின அந்த செகண்டிலே இந்த இருள் மாயை காணாமல் போயிடும். ஆனால் புத்திசாலி அந்த தீபத்தை அணைய விடாமல் பார்த்துக்கிறவன் தான் இல்லையா. அணைஞ்ச பிறகு அப்புறம் ஏற்றுறதுக்குள்ளே படாத பாடு ஆகிடும். நீங்கள் அணையவே விடலை அப்படின்னா இந்த திருடனுங்க வரமாட்டானுங்க, காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம். ஏன்னா உங்களுக்கு லட்சியம் தெளிவாக இருக்கும். ஒரு ஒரு சபரிமலைக்கு போனால் சொந்த மனைவியை கூட பார்க்காம இருக்கிறாங்க, வெறும் மலைக்கு தான் போகிறோம், அங்கே ஜட சிலை தான் இருக்குது. இங்கே சிவபெருமான் உயிரோட்டமாக அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறோம், உயிரோட்டமாக தேவதையாக மாற போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் எவ்வளவு கவனம் எச்சரிக்கை கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். சிவபெருமான் கொடுக்குற இந்த விரதத்தை இருக்கும் காரணத்தினால் சபரிமலைக்கு போகிறவங்களை வந்து சாமி சாமின்னு உதட்டளவில் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கும் பொழுது உங்களுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்தன்மை, வாயிலிருந்து வரக்கூடிய அந்த இனிமையான வார்த்தை மனதார உங்களை தெய்வமாக இப்போவே நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்களுடைய குணம் அவ்வளோ உயர்ந்ததாக வெளிப்படும். ஸோ இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நீங்கள் யாரையோ கொலை பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அவனை அறியாமல் உங்களை பார்க்கும்போது வெறுப்பு வரும், ஸ்லைட்டாக தூண்டி விட்டு நீங்கள் ஸ்லைட்டாக கோவப்பட்டால் போதும் உங்களை கொண்டுடுவோம், அந்த மாதிரி கொலை வெறியில் வருவோம். ஆனால் உங்கள் ஆத்ம தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அப்படி வந்திருக்கிறான்லாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இறைவன் சொல்கிற அந்த முரளியில் சொல்லக்கூடிய அந்த அன்பான வழிபடி நீங்கள் நடப்பீங்க, அதே நேரத்தில் விலகியும் இருப்பீங்க. அந்த நேரம் அவன் எதுக்கு வந்தான்றதே மறந்து உங்களை கையெழுத்து கும்பிடுற மாதிரி அவனுடைய மனநிலையே மாறிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய பாவம் அங்கேயே முடிஞ்சிருது. இறைவன் நினைவில் இருக்கும் காரணத்தினால உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கவசமும் எவ்வளவு பெரிய ராஜ மரியாதையும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்து தெய்வங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருக்க மூலஸ்தானத்தில், அந்த மாதிரி நாமும் தனியாக இருக்கக்கூடியது. நம்முடைய ஒரே ஜோடி பரிசுத்தமான பரம சிவபெருமான் தான், அவரை தான் அல்லா பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ பரிசுத்தமானவருடைய மனைவி நான் நினைக்கும்போதே உங்களுக்கு அந்த பரிசுத்தன்மை அனுபவமாகும். அப்போ இந்த பரிசுத்தமற்ற உலகத்தில் உங்களுக்கு ஈர்ப்பு வராமல் இருக்கிறது மட்டும் இல்லை, ஒரு அருவறுப்பும் இருக்கும். ஸோ மற்ற ஆத்மாக்களை அந்த சாக்கடையில் மூழ்கி இருக்கிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியல, அந்த சாக்கடையிலிருந்து எப்படி வெளியில் எடுத்துகிட்டு வர்றதுன்ற அந்த கருணை உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஞானத்தை கொடுத்து பார்ப்பீங்க, கொஞ்சம் பேர் ஏற்றுக்குவாங்க, பெரும்பான்மையினர் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு அந்தளவு மயக்க நிலையில் இருக்குது, அதிலிருந்து அது விழிக்கணும் அப்படின்னு கருணை உணர்வோடு தூய்மையின் அதிர்வலைகளை பரவ செய்து அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்படையும். சாதாரண நேரத்தில் விழிப்படையாட்டினாலும் துக்கம் வரும்போது டக்குன்னு விழிப்படைய ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கலியுகத்தின் இறுதியில் உலகழிவின் பொழுது கற்பனை கெட்டாத துக்கமெல்லாம் வரும் மனிதர்களுக்கு. அப்போ எப்போவோ கேட்ட இந்த ஞானம் டக்குன்னு அவங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும். அதற்கு காரணம் நீங்கள் கொடுத்த ஞானம் மட்டுமில்லை, கூடவே சுபபாவனை. அவர்கள் சொர்க்கத்திற்கு வரணும், தான் ஆத்மா என்பதை உணர்ந்து அந்த ஆத்மா எழுந்து சொர்க்கத்துக்கு வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைத்தது அவங்க சொர்க்கத்துக்கே வராட்டினாலும் இந்த நரகத்திலிருந்தாவது அவங்களை ஓரளவுக்கு தற்காலிகமாக காப்பாற்றும். ஏன் தற்காலிகமானால் உலகம் அழியும்போது எல்லாத்மாவும் மேலே போயிடும். ஆனால் சொர்க்கத்துக்கு வருவதற்கு தன்னை தகுதிப்படுத்திக்கணும் இல்லையா, முயற்சி பண்ணணும் இல்லையா. இந்த ஞானத்தை கேட்டு அவங்க தான் முயற்சியே பண்ணலையே, அதனால் சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. பட் நரகம் அழியும்போது தப்பிச்சு இதே பூமி நரகமாக மாறும்பொழுது நரகத்தின் ஆரம்பத்தில் வந்து பெருசாலும் துக்கம் இருக்காது, நரகம் முடியும் பொழுது தான் துக்கம். ஸோ நரகத்தின் ஆரம்பத்திலேயே அவங்களுடைய குணம் எந்த அளவுக்கு மாறி இருக்கோ அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே பிறப்பாங்க. ஸோ துக்கத்தின் உச்சத்திலிருந்து அவங்கள நாம் காப்பாற்றுறோம்.
ஸோ வள்ளலார் சொல்கிறாரு, ஆத்ம ஜோதியை ஏழு திரைகள் மறைச்சிட்ருக்கேன், ஏழு திரையில் 7000 ரூபத்தில் வருவான் மாயை, 7000 திரைகள், 7 கோடி திரைகள் வரும், எரிச்சிக்கிட்டே இருக்கணும், பக்கத்தில் வரவே விடக்கூடாது. ஆத்ம தீபமாகிய நான் பரமாத்ம தீபத்தோடு போக போகிறேன், இடையில் எந்த திரையும் வரவிட மாட்டேன் அப்படிங்கிறது கவனம் இருக்கணும். இப்போ மனைவியோட பேசும்போது ஒரு திரை வந்துடும், குழந்தையோட பேசும்போது திரை, நண்பனோட பேசும்போது திரை, செல்ஃபோனை நோண்டிங்கன்னா திரை. ஸோ உங்களுக்கு அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும், இப்போ இறைவன் கூப்பிட்டாலும் நான் போக தயாராக இருக்கிறேன், லைன் தெளிவாக இருக்குது, எந்த ஸ்க்ரீனும் மறைக்கலை அப்படிங்கிறது ஞாபகம் வைத்துக்கொண்டே தான் நீங்கள் காரியம் செய்யணும். அதுதான் கர்மயோகம். இப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் இதுவரை செய்த அத்தனை பாவத்திலிருந்தும் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள், தண்டனையிலிருந்து தப்பித்து விட்டீர்கள். காரணம், அந்த பாவத்தையே எரித்து விட்டீர்கள். அந்த பாவம் செய்யக்கூடிய குணம் இருக்கும் இடம் தெரியாமல் அந்த விதையை எரிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் கண்டிப்பாக எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உலகம் அழியிற நேரத்தை நெருங்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட அவங்க மேலே போகிறதுக்கான வழி தெரியல, உங்கள் தொடர்பில் இருந்தே அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்காத பாவம் உங்களை நம்மை சேரும். ஸோ அதனால் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோருக்கும் இதை ஷேர் செய்ய வேண்டியது, இந்த செய்தியை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.